ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த மொபைல் வந்து சாம்சங் கேலக்ஸியில் A9 சொல்லிட்டு ஒரு செம்மையான டேபு தான் இது. 4 GB ரேமு, 64 GB. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசு, இது செகண்ட்ஸ் கிடையாது. ஸோ டேப் எடுத்து ஓப்பன் கட்டு தம்பி, இவருக்கு எதாவது கொடுத்து விடுவேன். ஆசை ஆன் பண்ணுங்கள், புதுசு ஆனே பண்ணல. ஆன் பண்ணுங்கள், ஆன் பண்ணுங்கள் பாருங்கள் புதுசு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாதம் வாரண்டி இருக்குங்க? இந்த பை, இந்த பை 10 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க? 9500 ரூபா. புதுசு 16, அதாவது 9500. இன்னும் வந்து 10 மாதம் வாரண்டி இருக்குன்னு சொல்கிறாரு. 10 மாதம் தானே? 10 மாதம் வாரண்டி இருக்குது. நான் சிம் கார்டு போடுறது 5G கிடையாது, 4G தான் இல்லை. அது டேபை பொறுத்த வரைக்கும் 5G வரல, வரும். ஆனால் அது வந்து விலை காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி டேப் ஏ. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதம் வாரண்டி இருக்குது, பாக்ஸோடு இருக்குது. ஸோ வாரண்டிக்கு வந்து பில்லு தேவையில்லை, ஏன்னா இதில் உள்ள ஐஎம்இ நம்பரை வச்சே நம்ம மாற்றிக்கலாம். சப்போஸ் மேனுஃபேக்சர் டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2024 தான் போட்டிருக்கு. சரி, நம்ம வந்து இதுலேயே ஒன்று வரும், டேப் ஏன்னு சொல்லிட்டு பழைய மாடல் ஒன்று வரும், அது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம் ஏ, சிம் ஆப்ஷன் உள்ளது சாம்சங் கேலக்ஸியில் A9. இது எங்கெங்க போட்டிருக்கு மேனுஃபேக்சர் டேட்டு? ஜூன் 24. இப்போ தான் இதாக இருக்குது. 15000 ரூபா ஆன்லைனில் இருக்குது. நம்ம வந்து 17, இதுலேயே மேனுஃபேக்சர் இந்த பாருங்கள், இதுலேயே போட்டிருக்கு எம்ஆர்பி 15000 ரூபா போட்டிருக்கு. அப்புறம் எப்படி 17 வரும்? ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ தரணும்? 9500 ரூபா. புதுசு தான், செகண்ட்ஸ் கிடையாது. வாங்கி 1 மாதம் கூட ஆகல, அப்படியே விற்கிறாப்புல. 2 பீஸ் இருக்குது, 2 பீஸ் இருக்குது. 4 GB ரேமு, 64 GB கேபிள். கேபிள் எல்லாமே இருக்குது அதுலேயே. சார்ஜர் இல்லைல்ல? சார்ஜர் வராது, ஆனால் இந்த கேபிள் மட்டும் இருக்குது. கேபிள் எல்லாமே இருக்குது. ஆமாம், கேபிள் இருக்குது. சாம்சங் கேலக்ஸியில் டேப் A9, இன்னும் 10 மாதம் வாரண்டி இருக்குது. 9500 ரூபா, 9500. ஸோ தாராளமாக வாங்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணது இது.